கடவுள் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரி, நம்ம தமிழர்கள் சொல்கின்ற இந்த சைவ சமயத்தில் இந்த கடவுளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஒன்றாக இருக்கின்ற கடவுளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது சைவத்தில் இந்த கடவுளுக்கு சிவம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சிவம்னு சொன்னால் மிஸ்டர் சிவம் அப்படின்னு நாம் நினச்சிடக்கூடாது. இந்த சிவம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. உதாரணத்திற்கு நம்முடைய கடவுளுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய இயல்பை ஒட்டி தான் பெயர் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த சிவம்ங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறப்புங்கிற சொல்லிலிருந்து சிங்கிற எழுத்தையும், வனப்புங்கிற சொல்லிலிருந்து வாங்கிற எழுத்தையும் எடுத்து சிவ அப்படின்னு போட்டு இம்காரத்தை சேர்த்து சிவம் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கோம். அப்போ அடிப்படையில் நம்முடைய கடவுள் பார்த்தீங்கன்னா, சிவம் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ என்பதா கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவம் என்பது ஒரு பேர் ஆற்றலாக தான் சொல்லப்பட்டிருக்கு, அல்லது ஒரு சக்தியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவம்ங்கிறது வந்து ஆணும் அல்லது பெண்ணும் இல்லாத ஒரு பெயரும் இல்லாத ஒன்று என்பதை மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கு இன்னது தான் பேரு நம்ம கொடுக்க முடியாது, ஓர் நாமம் ஓர் உருவம் என்று ஒன்றும் எல்லாருக்கு ஆயிரம் நாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமன்னு சொல்லி திருத்தெள்ளேனத்தில் சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கு கடவுளுக்கு நாம் கொடுத்துருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேரு, பல பெயர்கள், பல வடிவங்கள் எல்லாம் கடவுளுடைய இயல்பை வச்சு தான் கொடுத்துருக்குமே ஒழிய கடவுளுக்கு இன்னதான் பெயர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வடிவம் உண்டா அப்படின்னு கேட்டால், கடவுளுக்கு வடிவம் இல்லைன்னு தான் நம்முடைய சமயம் சொல்லுது. கடவுள் வந்து வடிவம் இல்லாத நிலையில தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உயிர்கள் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் வந்து வடிவம், வடிவமற்ற நிலை, வடிவமும் வடிவமற்ற நிலைன்னு சொல்லி மூன்று நிலைகளில் வருவதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், கடவுளுக்கு வடிவம் இல்லை அப்படின்னு தெரியுது. வடிவம் இல்லாமல் இருந்தால் எப்படி எல்லோரும் கடவுளை கும்பிட முடியும், கும்பிட முடியாது இல்லைங்களா? அதனால தான் கடவுளே என்ன செய்தாரா, இந்த உயிர்களின் மீதில் ரொம்ப பாவம்னு சொல்லி பரிதாபம் கொண்டு அவர் பல்வேறு வடிவங்களை தாங்கி வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சமயம் சொல்லுது. இப்படி பல்வேறு வடிவங்களை தாங்கி வந்த கடவுளை பல்வேறு வடிவங்களை பார்த்தவங்க அந்தந்த வடிவமாக வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்ததுனுடைய விளைவு தான் நமக்கு பார்த்திங்கன்னா பல கடவுள்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த பல கடவுள்கள் வந்த பிறகு, சரி இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கிறது, நமக்கு கடவுள் ஒன்று தானே. இப்போ எல்லோரும் அவரவர் உதாரணத்துக்கு கடவுளை விநாயகராக பார்த்தவங்க விநாயகராக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, முருகனாக பார்த்தவங்க முருகனாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அம்பாலா பார்த்தவங்க அம்பாலா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்கள்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு நம்ம முன்னவங்க பெரியவங்க யோசித்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் ஒரு குடும்பமாக சேர்த்தாங்க. சிவபெருமானும் உமையம்மையும் கணவன் மனைவி போலவும், முருகன் வந்து ரெண்டாவது பையன் போலவும், விநாயகர் மூத்த பையன் போலவும், இவங்களை ஒரு குடும்பம் சொல்லி சிவ குடும்பம் மாதிரி வச்சாங்க. இப்போ நாம் என்ன நினச்சிட்டோம், இவங்க இப்படி ஒரு குடும்பமாக சொன்னதை பார்த்து கைலாயத்தில் அங்கே ஒரு பெரிய வீடு வாங்கி போட்டு அங்கே சூருமான் மனைவி மக்களோட இருக்கிறது போல நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம கைலாயத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, அங்கே போனால் இப்போ சிவபெருமான் ஃபேமிலியாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் நாம் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னும் கூட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தமிழ் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கோம். தமிழ் படத்தில் நம்ம வழக்கமாக எப்படி பார்ப்போம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கதவு கதவாக திறக்கும், கதவு திறந்தவுடனே ஒரு கல் பெஞ்சு போட்டிருக்கோம். அந்த கல் பெஞ்சில் நம்ம சிவாஜி கணேசன் சிவபெருமானா உட்காந்துருப்பாரு, பக்கத்தில் உமை அம்மையா சாவித்ரி அம்மா உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளாக முருகனும் விநாயகனும் உட்காந்துருப்பாங்க. இப்படியே நம்ம பார்த்து பார்த்து என்ன பழகிட்டோம்னு நினச்சிட்டோம்னா, கைலாயத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது போல, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது போல, நம்ம சாதாரண மக்களை போல் அங்கே சிவபெருமான் குடும்பம் நடத்துறது போல நினச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளபடி அப்படி தான் இருக்காருன்னா அப்படி இல்லை. சரி அப்போ எப்படி தான் இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, நாம் என்ன வடிவத்தில் இறைவனை இங்கே வழிபடுறோமோ அங்கு போய் சேர்கின்ற போது அந்த வடிவத்தில் மட்டும்தான் பார்ப்போம், எல்லா வடிவமும் அங்கே இருக்காது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு கடவுள்கள் நமக்கு இருக்கின்றார்கள். ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேணும், பல்வேறு வடிவங்களில் பார்த்தாலும்
ஒரே ஒரு கடவுள் தான், பல்வேறு வடிவங்களை நமக்கு வந்து அருள் புரிகின்றார்ங்கிற செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை ரொம்ப கண்டிப்பாக சொல்லணும். கடவுள் எத்தனை அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒன்று தான், அந்த ஒன்றாக இருக்கின்ற கடவுள் தான் பல்வேறு வடிவங்களில் வந்து அருள் புரிகின்றாருங்கிற செய்தியை மட்டும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிட்டோம்னா நமக்கு குழப்பம் நீங்கி போயிடும். இன்னும் அந்த ஒவ்வொரு வடிவத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துருக்கோம். இப்போ விநாயகனுக்கு ஏன் விநாயகன்னு பெயர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது காரணம் உண்டு. அதே போல் முருகனுக்கு ஏன் முருகன்னு பெயர் கொடுத்துருக்கோம், அம்பாளுக்கு ஏன் அம்பிகை அல்லது சக்தின்னு பெயர் கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் அதனுடைய இயல்பை ஒட்டியே இருக்கின்றது. அப்போ கடவுளுக்கு நாம் கொடுத்துருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வடிவத்தினுடைய இயல்பை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்ற ஒரு செய்தி. அதுக்கு மேலே கடவுளுக்கு வடிவம் இல்லாத நிலையிலையும் நம்ம வழிபடுவதுன்னு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. அதை அருவநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வடிவ நிலையெல்லாம் பார்த்தோம். இப்போ வடிவம் இருக்கின்றது, வடிவம் இல்லாத அருவநிலை இருக்கின்றது, வடிவமும் வடிவம் இல்லாத அருவுருவ நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த சிவலிங்கம் போன்ற வடிவங்கள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வரக்கூடிய பாடங்களில் நம்ம ஆழ்ந்து சிந்திப்போங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்குவோம். பிறகு ஒவ்வொரு வடிவத்தை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள். இன்றைக்கு இந்த பாடத்தில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய சமயம், சைவ சமயம். நம்முடைய சைவ சமயம் எப்படி கடவுள் உண்மையை நிறுவுது, அடுத்து நம்முடைய கடவுளுக்கு ஏன் பல வடிவங்கள் இருக்கின்றதுங்கிற செய்தியை மட்டும் நாம் நினைவில் வைப்போம். மற்றவற்றை அடுத்த பாடங்களிலே பார்ப்போம்.